வெடி வேளா உன் பொறுப்பாரும் தரணம் அப்பா மீனாட்சி அன்னைக்கு இப்ப எப்படி இருக்கன்னு சீக்கிரமா பாத்துட்டு வந்து சொல்ல அத பத்தி ஒன்னும் கவலைப்படாதீங்க அக்காவுக்கு சுகப்பிரசவம் ஆயிடும் முருகன் கைவிட மாட்டான் कारी मेरा पाने। अम्मा, इल्ल मगरा, उंगा का तावरी पेटा हुआ है। अम्मा, ये मेरा नजर तियार के, आजा ना परी गुड़ चिंगे, आर मास आयर तो पुनानी ही परी गुड़ चिंगे रे, अयो, अम्मा, अम्मा, अम्मा। अनाथ आगे अगपड़े यार अब चिन्ह
அவனை யாரா கொலைகாரன்னு கேட்டா நேர்ல பார்த்தா சொல்லுவேன் மத்த விவரம் இன்னும் தெரியாதுன்றான் இந்த நிலையில கொலைகாரன் எப்படி கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமம்தான் வாங்க சார் ஐயாவுக்கு வேணுகிறத கவனி பணம் கொடுக்காம கொண்டு போக கூடாது அப்படியா Thank you.
கொண்டு வர்றதுக்கு நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கணுமே. நான் எங்கங்க கஷ்டப்பட்டேன், நம்ம பசங்களுக்கு ஐடியா கொடுத்தேன். அப்போ நம்ம பையங்க அவ்வளவு சேர்ந்துட்டாங்க நடத்தம். உங்க முன்னால இருக்கிற நகைகளே சாட்சி சொல்லுமே. ஆமா ஆமா. இன்னொரு விஷயம் இல்ல, நமக்கு பெரிய தலைவலியா இருந்த சப் இன்ஸ்பெக்டர் ஒரு வழியா முடிஞ்சா. நான் ஆசைப்படக்கூடிய அளவுக்கு இன்னும் வந்து சேரலையே. இவ்வளவு இருக்குதுங்களே போதாதா? என்ன பாயுது, மனுஷனுடைய ஆசைக்கு அளவா இருக்கு. இன்னும் நிறைய கொண்டு வா, சேர்த்து வைப்போம். கூட்டாளி கூட்டாளி. ஏன் நம்ம பசங்கள்லாம் அதிகமா தொகை கேட்கறானுங்க, அதனாலதான். ஜம்பு, உனக்கு வேணும்னா கேடு, நிறைய தரேன். அந்த பசங்களுக்காக நீ ஏன் வாதாடுற? இத பாரு, இத நான் மாத்திரமா எடுத்துட்டு போறேன். இதுல சரிபாதி உனக்கு உண்டு, சரிதானே? ஆமா ஆமா, அவங்களுக்கு எது கொடுக்கணும்? நீங்க சொல்றது சரிதான். ஜம்பு, ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ, கட்டடம் கட்ட திட்டம் போடுற இன்ஜினியருக்கு தான் அதிக சம்பளம், அதை கட்டி முடிக்கிற கொத்தனாருக்கு நாள் கூலி. I am very sorry. ஐசி, அந்த வேகன்சில வேற ஒரு இன்ஸ்பெக்டரை போஸ்ட் பண்ணணும். வேற போடலாம். வெரி குட் சாய்ஸ். ஓகே ஃபார் மீ. புதிய போலீஸ் இன்ஸ்பெக்டர் பதவி ஏற்பு. சமீபத்தில் கார் விபத்தில் இருந்த இன்ஸ்பெக்டர் டேனியலுக்கு பதிலாக ராஜமங்கலத்தில் இருந்த இன்ஸ்பெக்டர் ராமு மாற்றப்பட்டு இன்று பதவியேற்கிறார். அடே, இன்ஸ்பெக்டர் ராமுவை எங்க ஊர்ல இருந்து இங்க மாத்திட்டாங்களா? அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க ஊர்ல இருக்கிற பெண்டு பிள்ளைங்க எல்லாம் நிம்மதியா திருவழிய போக முடிஞ்சது. அவர் வந்தாரோ இல்லையோ, ஊர்ல இருக்கிற ரவுடி பசங்களை எல்லாம் கூட்டி அள்ளி குப்பை தொட்டியில போட்டுட்டாரு. அவ்வளவு பெரிய கட்டிக்காரரா அவரு? வெள்ள சொல்லியப்பா, காராக்கோட்டை கள்ள கடத்தல் கூட்டத்தை அப்படியே காரா துணி போட்ட மாதிரி எல்லாம் கட்டி போட்டாரு. போங்கடா போங்க, அங்க உங்க அப்பன் காத்துக்கிட்டு இருக்கான், போங்க. இனிமே தண்ணீர் இறங்க கூடாது. என்ன, நல்ல பிள்ளையா நடந்துக்கணும்.
குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர் ராமு. குட் மார்னிங். ஐயா இன்ஸ்பெக்டர், என்னடா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுற? ஏண்டா டேய், அவர்தான் ஊர்ல இருக்கிற ரவுடி பசங்களை எல்லாம் அடிச்சு குப்பத்தட்டியில போட்ட இன்ஸ்பெக்டர். கொஞ்சம் மரியாதை கொடுக்கவானா? ஆமாமா ஐயா. இன்ஸ்பெக்டர் ஐயா வாங்க ஐயா. வணக்கம். உங்க வரவேற்புக்கு ரொம்ப நன்றி. தயவு செய்து இந்த காட்டியம் பிடிச்சி கொடுக்குறீங்களா? நீங்க கொடுக்க போறீங்களா? நான் எடுத்துக்கிட்டுமா? நாங்க கொடுக்கத்தான் போறோம். அந்த ஸ்டூ எடுத்துட்டு வா. பிரதர் அந்த கோட்டை எடுத்துவாங்க. ரொம்ப டயர்டா இருக்கா? கேடா அண்ணே, தொப்பிக்காரண்ண அந்த தொப்பி எடுத்துருவாங்க. எஸ்ஐங்கிறதுக்காக நீங்க இப்படி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு சிநேகன போல எங்கிட்ட பழகணும். ஆனா டியூட்டியில ரொம்ப கரெக்டா இருக்கணும். கடமை தவறு நீங்க சிவியரா பனிஷ் பண்ணுவேன். 12 வருஷமா? இல்ல சார், போன மாமாங்கத்துல தான் சேர்ந்தேன். அவர் ரெக்ரூட் சார், துடி துடிப்பான ஆளு. கான்ஸ்டபிள் ஆகணும்னு ஒரே ஆசை. இது உம்ம சர்வீஸ் என்ன? 15 வருஷம். 15 இயர்ஸ் ஆள் துறையிட்டே வேலை செஞ்சிருக்கணுங்களே. ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னால சப் இன்ஸ்பெக்டர் ஆயிடணும்னு மூக்கு நிறைய ஆசை. அதுல ஒன்றும் தவறு இல்லையே. உங்க சர்வீஸை பார்த்தா இன்னும் சர்க்கிளே ஆயிருக்கலாமே. சர்வீஸை மாத்திரம் கையில வச்சுட்டு என்ன சார் பிரயோஜனம்? ஆமா, பொறுப்பும் கடமை உணர்ச்சியும் இருந்தா எந்த நேரத்தையும் யாரும் முயற்சிக்கலாம். ஏன் இப்ப கூட ஒன்னும் காலம் தாழ்ந்த இல்லை.
நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்துல ஒரு கட்டடம் தெரியாது என்னது காளியமங்கவேல் சார் காளியமங்கம் அந்த பக்கத்துல இருக்கிற சவுக்கு தோப்பு யாரு சொந்தம் அது ஒரு பெரிய பணக்காரர் சொந்தம் சார் அவருக்கு எக்கச்சக்கமான சொத்து அப்படியே யார் அவரு வணக்கம் சார் அந்த சவுக்கு தோப்புக்கு சொந்தக்கார் யாருன்னு கேட்டீங்களே இவர்தான் சார் சார் தேங்க் யூ துரசாமி யார் அப்படின்னு கேட்கற அளவுக்கு இருந்தவர் இப்ப துரசாமியோ அப்படிங்கிற அளவுக்கு வளர்ந்துருக்காரு சார் அப்படியா வந்த விஷயம் பழக்க உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி ஆனா நான் ஒரு சர்க்கார் உத்தியோகஸ்தன் அதனால உங்க அழைப்ப நான் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமையில இருக்கேன் ரொம்ப வருத்தம் இருக்கா அப்போ சரி உங்களை நானும் ஜாஸ்தி வற்புறுத்த கூடாது என்னுடைய ரிவால்வர் லைசன்ஸ் எப்ப வரும் நடக்க வேண்டியது முறைப்படி நடக்கும் சரி சரி அப்போ நான் வர்றேன் வணக்கம் போறாரே இவர்தான் என் மச்சான் பெருச்சாடி சாரி சார் 777 கொள்ள நடந்தது அந்த நகைக்கடை முதலாளி நான் சந்திக்கணும் சொன்னேன் சார் நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு பார்த்துட்டு போறேன் ஏதாவது அவசர தகவல் இருந்தா உடனே சொல்லி அனுப்பணும் குளிர்ந்த காற்று நடிக்குதம்மா பூவும் குயிலும் துடிக்குதம்மா
வீட்டுக்கு வர்றது இல்லையா? குளிக்க போன பொண்ணு வர நாழியாச்சு. என் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டது தெரியுமா? ஆமா,
உனக்கு 24 மணி நேரமும் உன் பொண்ணுக்கு உன் பக்கத்திலேயே இருக்கும். போம்மா வாயாடி பொண்ணு சரியா அவங்க அப்பன மாதிரியே தான் இல்லக்கா வாய முடுறா அவரு காதல விழுந்துட போகுது. ஏன் எனக்கு என்ன பயமா உலட்டுமே இவர் பௌஷல்லாம் வீட்டோட சரி ஸ்டேஷன்ல ஒண்ணும் பார்த்தா பறிக்கல இன்ஸ்பெக்டர் கிட்ட இவர் கொட கொடன குழஞ்சதும் இவர் காக்கா பிடிச்சதும் ஒண்ணும் எடுபடலக்கா. என்னடா எடுபடல எனக்கு என்ன பயமா நீ ஸ்டேஷன்ல வந்து இன்ஸ்பெக்டரை பார்த்ததெல்லாம் தான் நானும் பார்த்தனே நீ பார்த்தது பதிலுக்கு இன்ஸ்பெக்டர் உன்னை எப்படி பார்த்தாரு? ஏயா துரசாமி உன்னை பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? சரியான அயோக்கியா நீ அப்படியே பார்த்த மாதிரி இல்ல அந்த பாவம் பார்வையில. நீ பேசலடா உத்தியோகம் பேச சொல்லு. எந்த பேசுற உத்தியோகம் இல்ல பிடிக்கிற உத்தியோகம். உனக்கு என்ன அந்த தலைவிதி இவ்வளவு சொத்து சுகம் இருந்து எதுக்கு இந்த போலீஸ் உத்தியோகம்? அம்மா அதெல்லாம் கேவலமா கோடி கோடிய கொட்டி கிடந்தாலும் சும்மா உட்காந்துட்டு சோறு திங்கறது அம்மா கேவலம். ஆம்பளைக்கு அழகு உத்தியோகம் தாம்மா. நான் இப்பவே சொல்றேன் இந்த வேலை இப்பவே ராஜினாமா பண்ணிட்டு ராஜினாமாவா? சரியா போச்சு போ. 15 வருஷமா பிடிக்க முடியாத கொலை கொள்ளை இதெல்லாத்தையும் என்ன பிடிக்க சொல்லி ஒப்படைச்சிருக்காங்க. நீ எதனாச்சும் பண்ணிருக்கிறியா? எனக்கு ஒன்னே ஒண்ணு சொல்ல என்னடா ஒரு சாதாரண போலீஸ்காரன் இவன போய் நம்ம காதலிக்கிறதா? யோசனை பண்றியா? இன்னைக்கு நீங்க சாதாரண போலீஸ்காரனா இருக்கலாம் நாளைக்கு ஐயாவும் வரலாமே. நாளைக்கேவா? ஐயோ காதலுக்கு கண்ணு இல்லைங்கிறது எவ்வளவு உண்மையா இருக்கு. நானு 501 அந்த 7 7 7 ரெண்டு பேரும் காஷப்படி தோத்துக்கு என்ன போட்டி போடுறோம்? மல்லிகைப்பூ தரம் வாங்குறீங்களா? நல்ல ஜாதி பூ. உங்ககிட்ட சரத்தை வாங்கி வாங்கி எனக்கு எல்லாம் போச்சு. என்ன தோப்பு இருக்கு? என்ன எனக்கு ஐயோ இது பெரிய கேஸ். வாடாடி பேட்டை ராத்திரி 10 மணிக்கு மேல 4 பேர் சூத்து போனேன் சே சாராய போறேன் புடி. போதும்
மூட மகா மூட
எவ்வளவு பெரிய மேதாவியாவ? ஆமாங்க. அடச்ச, சாதாரண சப் இன்ஸ்பெக்டர் போய் திங்கம் புரியன்னு புகழ்றீங்க. வழியிலேயே மடக்கி அவமானப்படுத்தினா அதிலேயே மிரண்டு டிரான்ஸ்பர் வாங்கிட்டு ஓடிடுவான் தானே உங்களை அனுப்புறேன். இங்க வந்து மரம் மாதிரி நிக்கிறீங்க. அனுப்புனீங்க, அப்படியே செஞ்ச முடியலையே. அடுத்ததெல்லாம் பாருங்க, வாயு நான் கையை கட்டி நிறுவனிய நாய் மாதிரி எடுத்துட்டு போறான். அப்ப ஒண்ணு செய்யல, இப்ப வந்து வீரமா பேசுற வீரம். ஏண்டா நடுங்குற? இன்ஸ்பெக்டர் உன் அடையாளம் கண்டுபிடிச்சுக்குவானியண்ணா. கடைசி வரைக்கும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. படம் போட்டு காமிச்சீங்களே நகைக்கடை கொள்ளக்காரன், அதே வேஷத்துல வெளியில வந்து நிக்கிற, என்ன கேட்டாலும் ஒண்ணுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறா சார். அட்டகாசமா நிக்க. ஆனா ஒரே ஒரு வித்தியாசம், அப்ப உயிரோட இருந்தான், இப்ப பிணமா நிக்கிறான். ரொம்ப வேகமான பசங்க. இவன் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டேன் தெரிஞ்சதும் ஆளையே தீர்த்துட்டாங்களே. இனிமே இவனை கொண்டு எப்படி எங்களை கண்டுபிடிக்க போறேன்னு எங்கிட்ட சவால் விடுறாங்கல்ல. ஃபைவ் நாட் ஒன் செவன் 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 உன்னை பேர பரிசோதனைக்கு ஏற்பாடு செய்யும். இவனை புடிச்சா அவார்டு கிடைக்கும் நீர் நினைச்சு, ரிவார்டு கிடைக்கும் நீர் நினைச்சு, அவார்டும் இல்லாம ரிவார்டும் இல்லாம கருவாடா வந்து நிக்கிறானே பிளகா. பேசிக்கிட்டே நிக்கிறே, தூக்கு. நீதான் நல்லா தூக்கி தூக்கி அவரு. அப்படியே அப்படியே அப்படியா? போன ஜென்மத்துல ஜவுளி கடை பொம்மையா இருந்தியோ? என்ன சொல்றீங்க? அதாவது தினத்துக்கு ஒரு தினசா ட்ரெஸ் பண்றீங்கற. நேத்து நீங்க பார்த்த பார்வையிலேயே உங்களுக்கு அந்த மாதிரி ட்ரெஸ் பிடிக்கலன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் இன்னைக்கு சேஞ்ச். அப்பா, என் மனசு புரிஞ்சுக்கிட்டு அவ்வளவு சீக்கிரத்துல? உங்களை நம்பித்தானே வாழ்க்கையே இருக்கு. அப்படியா? கொஞ்சேருங்க. இந்த பூங்கொடி எல்லாம் தெரியாம மனச்சீங்களா? என்ன
எனக்கும் உனக்கும் தான் பொருத்தம் இதில் எத்தனை கண்களுக்கு வருத்தம் நம் இருவருக்கும் உள்ள நெருக்கம் இனி யாருக்கு இங்கே கிடைக்கும் எனக்கும் உனக்கும் தான் பொருத்தம் எங்க
மறுபடியும் உங்களை ஊர்வலமா அழைச்சிக்கிட்டு வராத நிலைமை ஏற்படும் என்ன உத்தரவாதம் சார்? வேண்டாம் சார், இனிமேல் என்ன ஊர்வலமா அழைச்சிட்டு போனாங்க நான் தூக்கப்படுங்களா? உங்களை ரகசியமா அழைச்சிட்டு வந்திருந்தா இந்த மனமாற்றம் ஏற்பட்டிருக்காது. இல்ல ஏற்படாது சார, ஏற்படாது ஏற்படும். உங்களை மாதிரி கௌரவம் கௌரவம்னு சொல்லிட்டு இருக்க ஆளுங்கெல்லாம் தப்பு பண்ணும் போது தெருவழியா ஊர்வலமா கூட்டிட்டு வந்தா தான் திருந்துவீங்கன்னு இன்ஸ்பெக்டர் ஐயா ஸ்ட்ரிக்டா சொல்லிருக்காரியா? இனிமே எப்போதாவது மதுபானத்தை பத்தி நினைச்சா உங்க மருமகளும் கௌரவம் கண்ணுக்கு முன்னால வந்து நிக்கும்ல? கண்டிப்பா நிக்கும் சார், கண்டிப்பா நிக்கும் சார். தெரியாதனமா நான் குடிச்சிட்டேன், என்னை மன்னிச்சு விட்டுருங்க சார், போயிடுறேன் சார். மன்னிக்க வேண்டியது கோர்ட் நாங்கல்ல. ஐயோ என்ன சார், குடம் குடமா காய்ச்சான் பீப்பா பீப்பாயா விற்கிறான். நான் இன்னைக்கு ஒரு நாள் தெரியாதனமா அவங்க கிட்ட வாங்கி குடிச்சிட்டேன். இதுக்காண்டி கோர்ட்டு இருக்கல சார். எங்க காய்ச்சறாங்க? இதே ஊர்லதான், ஊருக்கு கடைசியில சுடுகாட்டுக்கு பக்கத்துல. உண்டாக்கி விட்டவர்கள் ரெண்டு பேரு, இங்கே கொண்டு வந்து போட்டவர்கள் நாலு பேரு. கொண்டாடும் போது ஒரு நூறு பேரு, உயிர் கூடு விட்டு போன பின்னே கூட யாரு? உண்டாக்கி விட்டவர்கள் ரெண்டு பேரு, இங்கே கொண்டு வந்து போட்டவர்கள் நாலு பேரு. கொண்டாடும் போது ஒரு நூறு பேரு, உயிர் கூடு விட்டு போன பின்னே கூட யாரு? உண்டாக்கி விட்டவர்கள் ரெண்டு பேரு, இங்கே கொண்டு வந்து போட்டவர்கள் நாலு பேரு. இவன் தேராத வைத்தியத்தை தேர்ந்து படித்தான்,
படித்தார் முடித்தார் நோய் தீராத நோய்களையும் தீர்த்து முடித்தான் இவன் தேராத வைத்தியத்தை தேர்ந்து படித்தான் பிற நோய் தீர்க்கும் வைத்தியன் தன் நோய் தீர்க்க மாட்டாமல் பாய் போட்டு தூங்குதப்பா உயிரும் பேயோடு சேர்ந்ததப்பா உண்டாக்கி விட்டவர்கள் ரெண்டு பேரு இங்கே கொண்டு வந்து போட்டவர்கள் நாலு பேரு கல்யாணம் செய்வதற்கும் நாள் சொல்லுவார் எந்த காரியத்தை செய்வதற்கும் தேதி குறிப்பார் கல்யாணம் செய்வதற்கும் நாள் சொல்லுவார் எந்த காரியத்தை செய்வதற்கும் தேதி குறிப்பார் நல்ல செய்தி சொல்லும் ஜோதியர்க்கும் நீதி சொல்லும் சாவு வந்து தேதி வைத்து விட்டதடியோ கணக்கில் மீதி வைக்கவில்லை அடியோ உண்டாக்கி விட்டவர்கள் ரெண்டு பேரு இங்கே கொண்டு வந்து போட்டவர்கள் நாலு பேரு பட்டணத்தில் பாதி இவன் வாங்கி முடித்தான் அந்த பட்டயத்தில் கண்டது போல் வேலி எடுத்தான் எடுத்தான் முடித்தான் போய் பட்டணத்தில் பாதி இவன் வாங்கி முடித்தான் அந்த பட்டயத்தில் கண்டது போல் வேலி எடுத்தான் அதில் எட்டடுக்கு மாடி வைத்து கட்டிடத்தை கட்டிவிட்டு எட்டடிக்குள் வந்து படுத்தான் மண்ணை கொட்டியவன் வேலி எடுத்தான் உண்டாக்கி விட்டவர்கள் ரெண்டு பேரு இங்கே கொண்டு வந்து போட்டவர்கள் நாலு பேரு கொண்டாடும் போது ஒரு நூறு பேரு உயிர் கூடு விட்டு போன பின்னே கூட யாரு உண்டாக்கி விட்டவர்கள் ரெண்டு பேரு இங்கே கொண்டு வந்து போட்டவர்கள் நாலு பேரு கொண்டாடும் போது ஒரு நூறு பேரு உயிர் கூடு விட்டு போன பின்னே கூட யாரு மரியாதையா பேசாம எங்களோட வரணும் என் கூட்டத்தை பிடிச்சுவான் ராமு நான் சாராயம் காய்ச்சிறேன் யார் சொல்றது யாரும் சொல்லல பார்த்தது நான் தான் அதனால தானே என் கையில சிக்காம தப்பி ஓடியாந்தீங்க ஓடி வந்தேனா நானா ஆமா நான் ஓடி வந்ததை நீ கண்ணால பார்த்தேன் ஆமா 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 இத பாரு
எதிர்பாராத விதமா ஏற்பட்ட ஒரு விபத்து, கால் எடுக்க முடியாயிருச்சு. தம்பி என்ன போய்? என்ன மன்னிச்சிருங்கண்ணே, என்ன மன்னிச்சிருங்க. நான் யார துரத்திக்கிட்டு வந்தேனோ அவன் தப்பிச்சிட்டான். உங்களை நான் தவறா நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க அண்ணே, என்ன மன்னிச்சிருங்க. ஆமா, நீ இங்க எங்க வந்த? சமீபத்துல தான் மாட்டலாம் இங்க வந்தேன். ஆமா, நீங்க எத்தனை நாள் இங்க இருக்கீங்க? உன்னை விட்டு பிரிஞ்சு வந்ததுல இருந்து நான் இங்கே தான் பாருக்கேன். ஆனா ராமு, உன்னை நினைச்சு நினைச்சு. போதும் போதும், இவ்வளவு பாசம் இருக்கிறவர் தான் ஒரு கடிதம் எழுதி வச்சுட்டு ஒரு வார்த்தை கூட சொல்ல வந்துட்டீங்க. என்ன பாசிக்கிறது? தாயை கொன்னவனை பழி வாங்கணும்னு நினைச்சேன். அந்த வெளியில தான் பாசத்தை கூட மறந்துட்டு வீட்டு விட்டு பார்த்துட்டேன். அண்ணா, மறுபடியும் வேண்டி காட்டுக்கிறேன், குற்றவாளியை சட்டத்தின் கையில் ஒப்படைச்சிருங்க. சட்டங்கிறது வெறும் சம்பிரதாயம், போலி இல்ல, சமுதாயத்தை கட்டி காக்குற வேலி. இருக்கா, அது உன்னுடைய கருத்து, எனக்குன்னு ஒரு தனி கருத்து இருக்கிறதுல தவறில்லையே. ஐயோ, இதுதான் மனித சமுதாயத்துக்கு ஏற்பட்ட பெரிய துரதிருஷ்டம். ஒரு கொடியில பல மலர்கள் பூக்குது, ஆனா மனத்துல வேறுபாடே இல்லை. இந்த மனித குலத்தில் மட்டும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளுக்கு இடையிலேயே எவ்வளவு மன வேறுபாடு. தம்பி, நீ கொலைய பத்தி காதால கேட்ட, அதனால இப்படி எல்லாம் நியாயத்தை பத்தி பேசுற அளவுக்கு உனக்கு பொறுமை. அம்மா குத்தி சாய்க்கப்பட்டதை கண்ணால பார்த்தவன், அதனால எங்கிட்ட துடிப்பு இருக்கு. மறுபடியும் சொல்றேன், அந்த கொலையாளி யாருன்னு சொல்லுங்க. உண்மையான சாட்சியங்களோடு அவன் குற்றத்தை நிரூபிச்சு சட்டப்படி அவனுக்கு தகுந்த தண்டனை வாங்கி கொடுக்கலாம். என்ன சொல்றீங்க? நம்ம எதிரி எங்க இருக்கிறான்? இதே ஊர்ல தான் இருக்கான். இதே ஊர்லயா? உண்மையாவா? ஆமா. யாரவன்? இப்ப சொல்ல முடியும். சரி சரி, புறப்படுங்க. எங்கே? வீட்டுக்கு. ஓஹோ, வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போய் என்னுடைய மனசை மாத்திடலாம்னு நினைக்கிறியா? இல்லவே இல்லை. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் அண்ணன் அனாதையா இருக்க முடியாது. அதனால்தான் கூப்பிடுவான். சரி வர, ஆனா அங்க வந்து கூட என்னுடைய முயற்சியை கைவிட மாட்டேன். அதுக்காகத்தான் கூப்பிடுறேன். வா. என்னது? இன்ஸ்பெக்டர் ராமுக்கு ஒரு அண்ணன் இருக்கிறானா? அதுவும் நொண்டியா? ஆமாங்க. அப்புறம் அவங்க அம்மாவை யாரோ கொலை செய்துட்டாங்களாம். அவனை பழி வாங்குறதுக்கு சுத்திட்டு இருக்கிறதா அண்ணன் சொல்றான். அப்படி செய்யக்கூடாது, சட்டப்படிதான் தண்டனை வாங்கி கொடுக்கணும் சொல்றான் தம்பி. என்னடா புது கதையா இருக்குது. அந்த பிரகாரையாரா? இதே கேள்வியத்தான் தம்பி அண்ணங்கிட்ட திருப்பி திருப்பி கேட்டான். ஆனா அவன் சொல்ல மாட்டேன்னுட்டான். ஆக அவன் பழி வாங்கணும்னு நினைக்கிற ஆளு இதே ஊர்ல தான் இருக்கான்னு மட்டும் தெரியுது. காணமே எங்க போயிருப்பாங்க? பார்த்துட்டதுனால உபகாரி.
இல்லாத போல இங்க இருக்கிறதையெல்லாம் சுருட்டிக்கிட்டு போற அபகாரி இல்லையா? பாம்பு புத்துக்குள்ள தேர இறதேட போகுமா? போயும் போயும் இன்ஸ்பெக்டர் வீட்லயேவா திருட வருமே? ஓஹோ, இன்ஸ்பெக்டர் வீடுன்னு தெரிஞ்சுதான் வந்தியா? அது மட்டுமல்ல, அவருடைய அண்ணங்கிறதையும் தெரிஞ்சுதான் வந்த. காரணம் உதவி செய்ய. யாருக்கு? உனக்கு. அறிமுகம் இல்லாதவனுக்கு உதவியா? அனுதாபத்துக்கு அறிமுகம் தேவை. இது அனுதாபமா? என் மேலையா? உனக்கா? எதுக்கு? அங்கீகீனமான உன்னாலும் உங்க அம்மாவை கொன்னவன பழி வாங்க முடியாதுங்கிற காரணத்துக்காக. யோசிக்காத, அவன் யாருன்னு சொல்லு. கொண்டு வந்தவன் முன்னால போடுறேன், உன் பழிய தீர்த்துக்க. உன்னுடைய எண்ணத்தை நிறைவேற்றிக்க இன்னொரு தந்தையா தேவையில்லை. உதவி செய்ய வந்தா உதவி செல்றிய, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? இப்ப நீ போக போறியா இல்லையா? சரிதான், முண்டிக்கு நூறு குறும்புகள். நீ பழி வாங்க நினைக்கிறவன் யாருன்னு நான் சொல்ல மறுத்தேன். உங்களுக்கு அவன் தெரியுமா? எங்கேயாவது இதுக்கு முன்னால பார்த்துருக்கீங்களா? என்ன? அவன் பேர் சோமுவா? ஆமா. நீ ஏன் அங்க போன? கயனோட தான் போன. அம்மாவை கொன்னவனை பழி வாங்கணுங்கிற அண்ணன் கூடாது, சட்டப்படி நிரூபிச்சுதான் தண்டிக்கணுங்கிறான் இன்ஸ்பெக்டர்னு கேள்விப்பட்டேன். நமக்கு ஏதாவது உபயோகமாகுமோ தான். எப்படி? அண்ணன் யார பழி வாங்க நினைக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனை கொண்டு வந்து அவன் முன்னால நிறுத்தினா ஆத்திரத்துல அண்ணன் அவனை கொலை பண்ணிடுவான். என்னதான் இருந்தாலும் தம்பி அண்ணன் செஞ்ச குறைய காட்டி கொடுப்பானா? மறைப்பான். இந்த சமயத்தில் நம்ம ஐவிட்னஸ் ஆயிட்டா இன்ஸ்பெக்டரை மடக்கி பிளாக்மெயில் பண்ணலாம். அதாவது தம்பிகளுடைய சகோதர பாத்திரத்தை நம்ம சரித்திட்டத்துக்கு மூலதனமாக்கலாம். வேண்டாம், வேண்டாம். சுத்தி வளைச்சு காரியத்தை செய்யும்போது நாமே வலையில சிக்கினாலும் சிக்கி வேற ஏதாவது ஒரு வழியில யோசனை பண்ணி நானும் திங்க் பண்றேன். போயிட்டு. ஆல் ரைட்.
மறந்துடக்கூடாது. கல்யாணம் நடக்கணுமானா நான் சொல்றபடி நீங்க நடக்கணும். என்ன சொல்றீங்க? என்னன்னு யோசிக்க நீங்க சரியா சொல்லுங்க. நான் சரின்னு சொல்றேன்ப்பா. ஆனா நீ முதல்ல கல்யாணம் செய்து கொடுத்துரு. நான் சொல்றபடி நீங்க நடக்கறதாண்டா நிச்சயமா கல்யாணம் பண்ணுவோம். சரி, நீ சொல்றபடி நான் நடக்கறேன். ஆனா நீ முதல்ல கல்யாணம் செய்து கொடுத்துட்டு தான். ஓ, கண்டிப்பா. சொன்ன வார்த்தை மறந்த கூடாது. நான் தண்ணீர் பந்தனில் நின்றிருந்தேன், அவள் தாகம் என்றாள். நான் தன்னந்தனியாக நின்றிருந்தேன், அவள் மோகம் என்று சொன்னாள். நான் மாந்தோ. ஓ, மண்டிகாவா, வா 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 வா. ஏது காதல் பாட்டு பலமா இருக்க? கல்யாணமே ஆவதே, அப்படின்ன தாலாட்டா பாட முடியும்? என்ன ரொம்ப நேரமா அடிக்கிற போல இருக்குதே. ஆமா, எந்த நேரமானாலும் உங்களை பாத்துட்டு போலாங்கிற சொந்த ஆசையில வந்து இருக்க முடியல. இல்ல, முடியலையே. பார்க்காம இருக்கணுமே அப்படிங்கிற பதத்தை இருக்கணுமே. இருக்கு இருக்கு, கண்டு ஒண்ணு இதை வச்சு குடுக்கணும் போல இருக்கணுமே. கரெக்ட். முக்கியமா உங்க கண்ணத்துல ஒண்ணு குடுத்துட்டு போலான்னுதான் வந்தேன். கைய விடுங்க. ஏன் வாட்ச கட்டிட்டு வேணும் பயப்படுறியா? நான் போலீஸ்கார செய்ய மாட்டேன். விடுங்க மல்லிகா, உன் சங்கு கழுத்துக்கு நான் என்ன செஞ்சு போட? ஒரு சுருக்கு போடுங்க. மஞ்ச கைத்துலதானே? அது கழுத்துல போட வேண்டாம். பின்ன காந்தியா கட்டுறது? கட்டுங்க கட்டுங்க. அந்த மாந்தோப்புல சந்திச்சு பேசுனீங்களே, அவ கழுத்துல கட்டுங்க. அந்த பூக்காரி பாரதியாக இருக்காளே, அவ கழுத்துல கட்டுங்க. மல்லிகா கைய விடுங்க. பல்ல காமிச்சு பேசிக்கிட்டு இருந்தீங்களே, அது காரணம் என்ன? நான் எதையுமே மறைச்சு பேசுற பழக்கம் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியாத. நெருங்க நெருங்க பேசுறீங்களே, அது ஏங்கிற? பள்ளியில இருந்து பேசுற அவ காதல் கூடாதே. செவடாச்சு வந்தேன். யோ, பக்கத்துல நாங்க குடியிருக்கிறதா வீட்டை காலி பண்ணிட்டு போறதா? என்ன ஐயா குமரல் அலறல் கொந்தளிப்பு? மூணுக்கும் ஒரே அர்த்தம் ஐயா. புரியாத ஆளியா நீ? கவிஞனா பிறக்க வேண்டிய கான்ஸ்டபிளா பிறந்து கழுத்து இருக்கு. ரிட்டையரான கவிஞன் ஐயா. இங்க சந்தேக கேட்டியா? சந்தேக கேட்டு அலங்காரம் டைரி உண்டா? டைரி உண்டா? என்ன அலங்காரம் உன் அலறலுக்கு ஆதாரம் என்ன? என் புரிசை எங்கிட்டே கேள்வி கேட்கிற அளவுக்கு வந்துருச்சா?
தப்பு தப்பு மறந்துட்டேன். உங்ககிட்ட கேள்வி நான் கேட்டிருக்கவே கூடாது. என் கையிலுக்கு உளுந்தா பதில் சொல்ற இவன் தான். யோ விஷயத்த சொல்லையா? யோ எனக்கு வேலை சரியில்லையா? பூக்காரி மாந்தோப்பு ராத்திரி 10 மணி என்ன போஸ்டார் தந்தி அடிச்ச மாதிரி இருக்குது. யோ விஷயத்த விவரமா சொல்லையா? எனக்கு கேடியா என்ன அது? கேசு பிடிக்கிற ஆவேசம் எனக்கு. இந்த பூக்காரி பாஜாரத்துக்கு நான் கள்ள பிடிச்சாயா? ஆஹா, அந்த மாதிரியான குற்றச்சாட்டா? அதை பத்தி நீ என்ன சொல்லுகின்றேன்? நீங்க சொல்லுங்க. அனுமா அனுமா நீங்களே அத பத்தி என்ன சொல்றீங்க? எழுந்திருங்க சொல்லுங்க. 777 உம்முடைய மனைவி கூவும் கூக்குறதுக்கு உம்முடைய பதில் யாது? யோ என்ன விசாரணை கூடமா? ஏன் போலீஸ்கார வீட்டுல இந்த கூத்து அடிச்சா ஊர்ல பாக்குற என்ன நினைப்பா? என்ன பாக்குறது? இங்க 4 பேர் நம்ம பாக்குறோம். உனக்கு என்ன பத்தி தெரியவில்லையா? இல்லையா? என்னயா தெரியும்? அவங்க அப்படித்தான் காப்பானுங்க. முடியா போய் போட முடியா? இருக்கேன் நான் போறேன். இப்பவே தண்டையார்பேட்டைக்கு போறேன். இன்னைக்கு பஸ் ஸ்ட்ரைக் ஆச்சு. கேட்டியா? நடந்து போவேன். ஓ ஓ போய் உங்களை எனக்கு கட்டி வச்சாங்களே எங்க அப்பா அம்மா. ஆமா, அவங்கள 4 வாரத்தை கேட்கணும். ஜோசிய பொருத்தம் பார்த்தானே ஜோசியே, அவனுக்கு கை நிறைய அள்ளி கொடுத்துட்டு போதும் போதும் போதும். உங்களோட வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு போதும். நான் போறேன். அக்கா வாடியம்மா வா. உன்னை கொண்டு போய் போற போக்கிலேயே உங்க வீட்டுல விட்டுட்டு போறேன். மாடி வந்துரு வந்துரு. எங்களையா எங்கயாவது கொண்டு போய் விட்டுட்டு போங்க. என்னையா போறாங்க குத்துக்கல்ல மாதிரி இருக்கிறேன். போயா என்னையா தேடி பிடிக்கிறோம், திருடரை பிடிக்கிறோம், கொண்டாட்டியமா துரத்தி பிடிப்பா ஒத்த. முதல்ல இவங்களை தாயா பிடிக்கணும், இல்லையா வயிறு காயையா? என்ன பண்ணுகிற எண்ணங்கள் உண்டாகுமோ? இன்பங்கள் கொண்டாடும் செவ்வந்தி பூவோடு கொல்லாத வண்டாடும் தேரேறி நீராடி நாள்தோறும் போராடும். என்னென்ன என்னென்ன எண்ணங்கள் உண்டாகும் சொன்னாலும் தாழாத இன்பங்கள் கொண்டாடும் வந்தி பூவோடு பொல்லாத வண்டாடும் நீரேறி நீராடி நாள்தோறும் போராடும். மாடத்தில் பஞ்சனை விரிக்கும் மயக்கத்தில் அடிக்கடி சிரிக்கும் கூடத்தில் விளக்கினை அணைக்கும் காலத்தை ஒரு முறை நினைத்தால் தாமரை கன்னங்கள் சிவக்கும் தாழாத செவ்விதழ் துடிக்கும் நாணத்தில் மேனியை மறைக்கும் நாணத்தில் மேனியை மறைக்கும் அந்த நாட்களை ஒரு முறை நினைத்தால் எண்ணங்கள் உண்டாகும் சொன்னாலும் நாடாத இன்பங்கள் கொண்டாடுமோ செம்மண்டி பூவோடு பொல்லாத மண்டாடுமோ தேரேறி நீராடி நாள்தோறும் போராடுமோ. பேச்சுகள் வளரும் சிறு வேதனை போல் இன்பம் மலரும் வாடிக்கையாய் அது நடக்கும் அந்த மஞ்சத்தை நெஞ்சத்தில் நினைத்தால் கூடலும் கூடலும் தொடரும் பல ஓவியம் மேனியில் படரும் வாடிய கொடியன வளையும் அந்த வாழ்க்கையை ஒரு முறை நினைத்தால் என்னென்ன என்னென்ன எண்ணங்கள் உண்டாகும் சொன்னால் இன்பங்கள் கொண்டாடும் செவ்வந்தி பூவோடு கொல்லாத வண்டாடும் நீராடி நாள் போராடும் என்னென்ன என்னென்ன எண்ணங்கள் உண்டாகும்.
Thank you.
அப்படியா
சாப்பிட்டு வர வாங்க. இப்படி உங்களுடைய டேஸ்டுக்கு வீடெல்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப திட்டம் போட்டு கட்டிருக்கீங்களா? எங்க மாமா எதையுமே பிளானோட தான் செய்யறது. என்னப்பா அதே அவ்வளவு கஷ்டப்படுறீங்க? இல்லம்மா வெட்டி அழகா இருக்க உள்ள என்ன இருக்குன்னு பாக்கணும் ட்ரை பண்றேன். அப்போ இருந்து முடியல. இருங்க நான் ட்ரை பண்றேன். ஒரு பெட்டி என்னக்கா இவ்வளவு கஷ்டமா? தள்ளு முடியல. என்ன மாமா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? தரங்க போலீஸ்காரன் சாவி எல்லாம் பெட்டி திறக்கவே கூடாது. அப்ப நான் கூட ட்ரை பண்ண கூடாது? சாரி சார், ப்ளீஸ் ட்ரை. உங்க எதிரி யாரோ தான் இந்த காரியத்தை செய்திருக்கணும். எனக்கா எதிரி? சார் நான் ஒரு ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைச்சது இல்லையே. போய் சொல்றேன் சார், இன்னைக்கு இந்த வீட்டுல கோழி குருமா மீன் வருவல். சும்மா இருறா, இதுவா விளையாடுறக்கு நேரம்? இது எங்கிட்டே இருக்கட்டும். இதை யார் அனுப்பினதுங்க துப்பு கண்டுபிடிக்கணும். தேங்க்யூ சார். வரேன். மிஸ்டர் ராமு வாங்க. என் உயிரை காப்பாத்துறீங்க, இதுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. என்னுடைய டியூட்டியை தான் நான் செய்திருக்கேன். இல்லை மிஸ்டர் ராமு, ஒரு ரிக்வெஸ்ட். நீங்க இந்த வீட்டுக்கு மருமகனா வரணும்னு நான் முடிவு செஞ்சுட்டேன். தேசியம் மறுக்காதீங்க ப்ளீஸ். குழந்த மாதிரி அழுதியா? நானா? நீ அழ போற. பிறக்கும் போதே நான் சிரிச்சுக்கிட்டே பிறந்தேன்னு எங்க அம்மா அப்பா சொல்றாங்க. மாயா ஊதுறியா? நான் எங்கயா ஊதுறது? வயன் அங்க பாரு, அவன் குழந்தை. ஆமா சரி, அது தனியா அழுகுது. என்ன அஞ்சாறு பேரை சேர்த்துக்கிட்ட அழுகும். என்ன அது நம்ம கடைக்கு சேர்த்தா இத்தான் கிடைக்குது? ஏன் அழுவ? போட்டு வந்தியா? யாராவது எடுத்துட்டு போயிட்டாங்க? என்னயா சாந்தன் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்குது. என்ன ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறியா? அங்க வந்து ரிப்போர்ட் கொடுக்கலாம். குழந்தை நீ ஒரு மூளை கட்டாவையா? அம்மான்னு கூப்பிடுதியா? பின்னையா நம்பர் சொல்லியா கூப்பிடும்? பாவம், அதுக்கு அம்மா இல்ல போல் இருக்கியா? பின்னையா வச்சுக்கிட்டா விளையாடுது. ஒரு விளையாட்டுத்தனமா நாளியா? அம்மா அப்பா யாருன்னு கண்டுபிடிக்க வேணாம், அதை விட்டு விட்டு விளையாடுறிய. நீ பாரியா தேடி கும்பிட போதியோ? என்ன இருக்குமா? நீயா கேடியா? உனக்கு என்ன வாய் இல்லையா? கேடையா? உனக்கு மாத்திரம் இல்லையா? நீயா கேடியா? இதை விட்டா எனக்கு வேற வேலை என்ன? இதோ வந்தேன். அடி அலங்காரம் அடுத்த விழா தந்தையா?
பாவிங்களா இவங்கள போய் பக்கத்து வீட்ல குடி வச்சிட்டறே சொல்லப்படாது மல்லிகா என்ன எங்க வீட்டுக்கார போய் அப்பாங்குது என்னங்க என்னங்க குழந்தைக்கு அப்பா அம்மாங்கறத தவிர வேற என்னங்க தெரியும் பிரியம் வந்தா அப்பா அப்படித்தானே கூப்பிடும் உங்களை பிரியத்துல அப்பாங்குதே எங்களை அம்மான்னு கூப்பிடுதா உங்களுக்கு தாய்முகம் கிடையாது ஏன் எங்களுக்கு என்ன பேய் முகம் இருக்குங்கிறீங்களா அதை விட மோசம் அவ்வளவு பார்த்துக்கு வந்துட்டீங்களா போட்டுது காக்கா பொடி அச்சோ புகையில போறவன பார்த்து பொடி போட்டாங்கிறாளே பைனாட்டோன் அவ பொடி போடுறதை நான் பார்த்திருக்கேன் சும்மாயா செவன் 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 இங்க விஷயம் முத்துதியா ஒரு அனாத குழந்தைய வீட்டு சேர்த்து நம்ம அனாத ஆடுவோம் போல் இருக்குது அதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் சந்தேகப்படுற பொண்ணுகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு புள்ள கேசோ பொண்ணு கேசோ பிடிக்காத பிடிக்காதன்னு எப்படியா எப்படி பிடிக்காம இருக்கிறது அன்னைக்கு இந்த குழந்தை அந்த தன்னமத்தடி எப்படி அழுதுறியா எவ்வளவு கட்டாரியா இருந்தது மனசு தாங்கலீங்க செத்த மனசு எப்படி கேக்கும் கேட்டியா இன்னும் என்ன வேணும் என்ன வேணும் எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் இன்னொரு அஞ்சாறு அநாத குழந்தை வேணுமா வச்சு பள்ளிக்கூடம் நடத்த போற சும்மாரியாயோ இந்தாயா அந்த குழந்தைய பேச ஆசிரமத்துல சரியா இதுயா சரியா செவன் 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 இந்த குழந்தைய ஆசிரமத்துல சேர்த்தா சாமியார் ஆகுமா என்ன வந்து தலையா போய் தலைங்க இந்த கண்டாவே எங்க கண் முன்னால காமிக்காதீங்க போங்க தனியா வாங்க அக்கா நீங்க அப்பா வாங்க சரிங்க பையனுடைய குலம் கோத்திரம் தெரியாம கண்ண முடி திறக்கிறதுக்குள்ள கல்யாணம் சொல்றீங்களே நீ போடி பெரிய குலம் கோத்திரம் வந்துதான் இங்க கொட்ட போகுதாக்கும் சரி வேண்டாம் குறைஞ்ச பட்சம் பையனை பத்தியாவது தெரிஞ்சுக்காம எப்படி கொள்ளை கொண்டு போய் கொடுக்கறது இல்ல பாரு எல்லாம் எனக்கு தெரியும் நீ சும்மா அவன் என் உயிரை காப்பாத்தினவன் இனிமே காப்பாத்த போறவனும் அவன் தான் ஓஹோ உங்க காவலுக்காக கொள்ளை கொண்டு போய் கண்ண முடி தள்ளிடுறதா ரவுடி பைத்தியம் பொண்ணும் பிள்ளையும் இஷ்டப்பட்ட கல்யாணம் எப்படி அன்னைக்கு நம்ம மல்லிகாவே சொல்லல நாங்க ரெண்டு பேரும் ஒரே காலேஜ்ல படிச்சவங்க ராமு என்னுடைய டியரஸ்ட் ஃப்ரெண்டுன்னு ஆமா அதுக்கு மேல என்ன வேணும் ஓ அப்படிங்களா பின்ன அதை வச்சுதானே நான் முடிவு பண்ணேன் வர்ற முகூர்த்தத்துல ராமு மல்லிகா கல்யாணத்தை யார் ராமு நடத்திடுவோம் எப்ப வந்த நான் எதிர்பார்க்கவே இல்லையே எதிர்பார்க்கறது எதுதான் நடக்குது நீ என்ன சொல்ற நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்பு உறுதியானது திருமணம் தான் நடக்க போகுது இன்னும் என்ன சந்தேகம் திருமணம் தான் ஆனா யார் யாருக்கு உனக்கு எனக்கும் தான் அங்கதான் கணக்கு தவறிடுச்சு என்ன ஆமா உங்க கூட மணவரையில உட்கார போறது நான் எங்க அக்கா மல்லிகா என்ன இது பைத்திய மாதிரி என்னங்க இது என் வீட்டாருடைய முடிவு பாதுகாப்புக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற முள்ளே சில சமயம் மடலை கிழிச்சிடுது அது போல நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தையே நமக்கு எவன் அழுதுண்டு அப்படி என்ன நடந்தது நீங்க அப்பா கிட்ட மருமகனாக சம்மதிச்சீங்களே அதை அவர் நீங்க மல்லிகாவை தான் மணக்க சம்மதிச்சீங்க நினைச்சிட்டாரு அப்பா இதுக்குதானா இந்த பார் நீதான் மனைவி நான் தான் கணவன் இப்பவே எங்க அப்பா சொல்லிடுறேன் போதுமா சொன்னாடி Thank you.
காட்டி காட்டி மூடி கொண்டது நியாயமா முகத்தை காட்டி காட்டி மூடி கொண்டது நியாயமா முன்னாலே வந்து நின்றால் போதுமா ஒன்று தந்தால் தான் கோபம் தீருமா ஆஹா முகத்தை காட்டி காட்டி மூடி கொண்டது நியாயமா முன்னாலே வந்து நின்றால் போதுமா ஒன்று தந்தால் தான் கோபம் தீருமா முகத்தை காட்டி காட்டி மூடி கொண்டது நியாயமா கண்ணார பார்த்து பார்த்து கவிதை எழுதவோ கையோடு சேர்த்து சேர்த்து கதைகள் பேசவோ கண்ணார பார்த்து பார்த்து கவிதை எழுதவோ கையோடு சேர்த்து சேர்த்து கதைகள் பேசவோ துள்ளாமல் துள்ளினாலும் தாளம் போடவா இல்லாத வார்த்தை சொல்லி ராகம் பாடவா துள்ளாமல் துள்ளினாலும் தாளம் போடவா இல்லாத வார்த்தை சொல்லி ராகம் பாடவா முகத்தை காட்டி காட்டி மூடி கொண்டது நியாயமா முன்னாலே வந்து நின்றால் போதுமா ஒன்று தந்தால் தான் கோபம் தீருமா முகத்தை காட்டி காட்டி மூடி கொண்டது நியாயமா இலையில்லாத கொடியில் கூட மலர்கள் தோன்றுமா மலர்களோடு போட்டி போட கனிகள் தோன்றுமா பெண்ணை பார்த்த கண்ணுக்கு என்ன சொல்ல வேண்டும்
இது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். வேண்டாம்ப்பா, நான் சொல்றதை கேளு. தரக்காதே, அதுக்குள்ள பாம்பு இருக்கு. பாம்பா? இது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? இந்த பெட்டியில பாம்பு வச்சு துரசாமிக்கு பிறந்த நாள் பரிசாக அனுப்பினது நீங்க தானே? இல்ல, இல்லவே இல்ல. போதும், நீங்க எங்கிட்ட சொல்ல ரெண்டாவது பொய். ஆமா, ஏற்கனவே உங்க கால் போன சம்பந்தமா எங்கிட்ட பொய் சொல்லிருக்கீங்க. என்ன சொல்ற? எப்படி சொல்றது? அதை என் வாயால சொல்ல வேதனைப்படுறேன், வெட்கப்படுறேன். ராமு, நீ வாயால சொல்லவே வெட்கப்படுற எந்த தவறையும் நான் வாழ்க்கையில இதுவரை செய்ததில்லைப்பா. நீங்க ஒரு பெண்ணை கற்பழிக்க போகும்போது இறந்ததுதானே இந்த காலு. இப்படி அபாண்டமா ஒரு குற்றத்தை என் மேல சுமத்துறத விட உன் கையாலேயே என்ன கொண்டுப்பா. நீங்க செத்துருந்தா நான் அடையிற துன்பத்தை விட அந்த செய்தியை கேள்விப்பட்டதும் நான் துடியாக துடிச்சு போயிட்டேன். ராமு, அத நீ நம்புறியா? உறுதியா நம்புறேன். நான் உன் கூட பிறந்தவன்ப்பா. அதை நினைக்கும் போதுதான் எனக்கு அவமானமா இருக்கு. நான் கற்பழிக்க போனதா சொன்னவன் யாரு? சொன்னவன் இல்ல, சொன்னவள். உங்க கால் வெட்டப்படுறதுக்கு காரணமா இருந்த ஜெயா. தம்பி, நம்ம தாய் மேல ஆணையா சொல்றேன்ப்பா, நான் அந்த மாதிரி நடந்துகிட்டதே கிடையாது. ஏன் போய் சொல்றீங்க? சில மாதங்களுக்கு முன்னால இரவு நேரத்துல துரசாமி வீட்டு மாடிக்கு போய் பெண்கள் அறையில நுழைஞ்சது உண்மையா இல்லையா? உண்மைதான். நடந்ததை விவரமா சொல்றேன். நான் உனக்கு லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு வெளியேறி துரசாமிய பழி வாங்கணும்னு ஊர் ஊரா தேடி அலைஞ்சு கடைசியில சென்னைக்கு வந்து இதமா கூப்பிட்டீங்களா? ஏண்டா ஃபூல், தோட்டத்தை இப்படிதான் விக்கிறதா? அடுத்த தடவை வரும்போது தோட்டம் ஒழுங்கா இல்ல, உன்னை டிஸ்மிஸ் பண்ணிவிடு. பாபா, நீ கழுத்த வெட்டதிலிருந்து கண்டுபிடிச்சேன்டா நீ போலீஸ் கையிலிருந்து தப்பலாம் ஆனா என் கையிலிருந்து தப்ப முடியாது. எரிஞ்ச கத்தியில ஏற்பட்ட காயம் எவ்வளவோ வைத்தியம் செய்து ஆறாங்க, துறையோடி போய் கடைசியில என் காலையே எடுக்க முடியாயிடுச்சு. தம்பி, நான் மறுபடியும் சொல்றேன்,
தப்பான எண்ணத்தோட நான் அந்த பெண்களை அறுக்கி போகவே இல்லை. அந்த சம்பவத்துல ஏமாற்றம் அடைஞ்சதா அவனை எப்படியாவது கொல்லணும்னு நினைச்சுதா பாம்பு அனுப்பினேன். அந்த படுபாவி அதுலயும் தப்பிச்சுட்டா. இத்தனை நாளா இதெல்லாம் ஏன் எங்க சொல்ல சொன்னா? என்னுடைய முயற்சியை தடுத்துருவியோங்கிற எண்ணம் தான் தம்பி. தம்பி, பெண்ணாச பிடிச்சு நான் அந்த வீட்டுக்குள்ள நுழைய இல்லைங்கிறது இப்பவாவது நீ நம்புறியா? நம்புறேன். எனக்கு அது ஒண்ணே போதும். என்னுடைய அண்ணன் பண்பு கெடாதவருங்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். உங்களை கைது செய்யறேன். ராமு, ராமு, அப்படி செய்யதாதே. எனக்கு அவகாசம் கொடு. தயவு செய்து எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். உங்களுடைய தவறான செயலுக்கு என்ன துணைக்கு வர சொல்றீங்களா? தம்பி, தம்பி, உன்னை கெஞ்சி கேட்டுக்கணும். என்னுடைய லட்சியம் நிறைவேறத்துக்கு முன்னாடி என்ன முடிக்கிறாரு? கொலை செய்யறது கூட ஒரு லட்சியம். பின்பற்ற வேண்டிய கொள்கை. அண்ணனை கைது செய்தான் தம்பிங்கிற பழிக்கு ஆளாது. கடமை பாசத்தை விட பெருசு இந்த உலகத்துக்கு நல்லா தெரியும். அப்போ உங்களை கைது செய்யத்தான் போறேன். அது உன்னால முடியாது. ஏன் முடியாது? நீ இன்ஸ்பெக்டர், உனக்கு சட்டம் தெரிஞ்சிருக்குமே. என்னால தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு அந்த துரசாமி புகார் செய்திருக்கானா? இல்ல. புகார் செய்யாம என்னை எப்படி கைது செய்ய முடியும்? அடடே, சட்ட நுணுக்கம் கூட தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. நீங்க யாருகிட்ட பாம்ப வாங்கினீங்களோ அந்த பிடாரம் சாட்சி சொல்ல தயாரா இருக்கு. என்ன நம்பி இன்ஸ்பெக்டர் உடைய எனக்கு தந்தவங்க பைத்தியக்காரர்களும் அல்ல, நான் முட்டாளும் அல்ல. இப்ப நான் என்ன செய்யலங்க அண்ணே? இப்ப தானே நீங்க அண்ணன் இங்க இருங்க. போலீஸாருக்கு போன் பண்ணி வந்துடுறேன். வரேன். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? நான் இன்ஸ்பெக்டர் ராம பேசுறேன். தயவுசெய்து உடனே ரெண்டு கான்செப்ட் என் வீட்டுக்கு அனுப்புங்க. ஆமாம், சீக்கிரம் அனுப்புங்க. தேங்க்ஸ். சொல்லு, உங்க அக்கா கிட்ட இன்ஸ்பெக்டர் கட்டிக்க சொல்லு. இல்ல, இப்ப
போவே உன்னை வீட்டை விட்டு துரத்துறேன். நீ சொல்லாதே. நீ சொல்லாதே. போடி ஐயா. என்ன சொல்றீங்க? இன்ஸ்பெக்டர் கட்டிக்க மாட்டேன் சொல்லு. முடியாது. முடியாது. என்னால அவர மறக்க முடியாது. முடியாதா? அவ்வளவு துணிச்சலா உனக்கு? ஏய் இனிமே அரை நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. போ வெளியே. போ வெளியே. ஒரே சோகமயமா இருக்கிறீங்க. எல்லாம் நம்ம தொழிலை பத்தின குழப்பம் தான். வர வர இன்ஸ்பெக்டர் ராமுடைய கெடுபிடி அதிகமாயிட்டே இருக்கு. அதனால நான் ஒரு முடிவு கட்டிடலான் இருக்கேன். அவனுக்கா? அவனுக்கு நமக்கு இருக்கிற பகைமைக்கு. எப்படி? எம்பு, ராமு என்னுடைய மருமகன் ஆக்கிட்டான். என்னங்க இது? அதை நம்ம தொழிலையே பாதிக்குமே.
பாதகமா இருந்தா விட்டுட்டா போகுது. முடிவுத்தானே தொழில. ஓஹோ, அது அவ்வளவு சுலபமா போச்சா? இந்த முடிவுக்கு வந்து நீங்க இனிமே அதைத்தான் செய்ய மாட்டீங்க. என்ன இப்பதான் எனக்கு புரியுது. இன்ஸ்பெக்டர் மருமகனா கேட்டா நீங்க தப்பிச்சுக்கலாம். எங்கெல்லாம் காட்டி கொடுத்தலாம் திட்டம் போடுறீங்க. நான் நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டேன் ஜம்பு. செய்யல காட்டுங்கிற. எப்படி? எனக்கு சேர வேண்டியதை கொடுத்துடுங்க, நான் எங்காவது போயிடும். வெரி குட், நல்ல முடிவு. இருவன் என்ன உனக்கு சேர வேண்டிய சம்பளம்? பார்ட்னர் பெட்டியில சரிபாதி. என்ன யோசிக்காதீங்க, பங்கு தகராறு பல இடங்கள்ல படுகொலையில முடிஞ்சிருக்குது, உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பயமுறுத்துறியா ஜம்பு? ஜம்பு, நாம ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி மாதிரி படகிட்டு வரோம். அந்த எண்ணம் எனக்கு மட்டும் இருந்தா போதாதே ஜம்பு. என்ன பாசம் இல்லாதவன் நான் நினைக்கிறேன். ஊர்ஜிதமே பண்ணிட்டேன். பைத்தியக்காரன். இந்த வெச்சுக்கோ, ராமுவுக்கும் என் மகளுக்கும் கல்யாணம் நடக்கட்டும், அது வரைக்கும் பொறுத்துக்கும். அடுத்த நிமிஷமே வந்து இதுல இருக்க ஆட்சி அத்தனை நீ எடுத்துட்டு போ. ஏன் அப்படி பாக்குறேன்? மயக்கத்தில் உணர நினைக்கிறியா? இல்ல ஜம்பு, மனப்பூர்வமா சொல்றேன், எனக்கு நீ தேவை ஆட்சி அல்ல, அமைதி, மன அமைதி. நீங்களே வச்சுக்கீங்க, உங்களை நான் நம்புறேன். வர முட்டா, கல்யாணம் நடக்கட்டும், அடுத்த நிமிஷமே உன்னை அரசாங்க விருந்தாளி ஆக்கி கம்பி எண்ண வைக்கிறேன். ஏண்டா துரைசாமி, என்ன நீ அரசாங்க விருந்தாளி ஆக்குறியா? இரு இரு, உன்னை எம்மலோக விருந்தாளி ஆக்குறேன். மல்லி
பொடியா கொடுத்துட்டு போனா பரவாயில்ல பால் தானே இன்னும் கொஞ்சம் சாப்பிடு இல்ல வேண்டாம் நீ சாப்பிடு எனக்கு எதுக்கு போ எனக்கு வேண்டாம் பரவாயில்லம்மா நீ வளர புள்ள சாப்பிட்டு வை ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணு 85
இவரை கை செய்து கொண்டு எனக்கு பதில் சொல்லிட்டு போ. ராமு, நான் குற்றவாளியா? என்ன குற்றவாளின்னு நீ நினைக்கிறியா? நினைக்கிறதெல்லாம் முதல் கட்டம். இப்ப நான் முடிவு செய்யற கட்டத்துல இருக்கேன். கண்டிப்பா பேசினா மட்டும் போதாது. அந்த கண்டிப்புக்கு ஒரு நியாயம் இருக்கணும். அறிவுரைக்கு இப்படி ஒரு கஷ்டகாலமா? இருந்தாலும் உங்க அறிவுரைக்கு நன்றி. தம்பி, அது வீட்டுல. இப்ப நான் இன்ஸ்பெக்டர். சட்டம்ங்கிறது அண்ணன் தம்பிங்கிற பாசத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட நெருப்பு. அதுக்கு நிழலும் வெயிலும் ஒண்ணுதான். ராமு, நான் சொல்றத கேளு. கேட்க வேண்டியது கோர்ட் நான். ராமு, ராமு, நில்லு. என்ன வயிறறியை வைக்காதே. அந்த பாவம் பொல்லாது. என் கடமை செய்யறதுல இருந்து நான் தவறுனா தான் பாவம் எனக்கு வரும். கடமையாம் கடமை. நான் தான் இந்த கொலையை செய்தேங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? அதை பத்தி கவலைப்பட வேண்டியது நான். நிரபராதியான எனக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டு அதனால உனக்கு ஒரு பெரிய பதவி கிடைச்சா என்னடா பிரயோஜனம்? அண்ணனையே கைது செய்து தாங்கிற பேர் உனக்கு கிடைக்கும் தானே? பதவிக்காக எந்த குறுக்கு வழியிலும் போறவன் நான் இல்ல. குற்றம் சாட்டப்பட்டவங்க எல்லாருமே குற்றவாளிங்கன்னு உன் நினைப்பா. அப்போ குற்றம் சாட்டப்பட்டவங்க அத்தனை பேரும் நிரபராதிங்கிறது உங்க நினைப்பா? ராமு, நான் நிரபராதி, நான் நிரபராதி. என் வார்த்தையை நம்பு. தாயை துடிக்கி துடிக்க கொன்னவனை கண்ணால பார்த்தவன் தான். தாய் பாசத்தின் காரணமா இவனை என் கையாலேயே பழி வாங்க வந்தது உண்மை. ஆனா ஆனா அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கலப்பா. தாய் பாசம் உங்களுக்கா? தாயை அலட்சியப்படுத்தி நீங்களா தாய் பாசத்தை பற்றி பேசுகிறீர்கள்? நான் இருவரும் ஒரே தாய் வயிற்று தான் பிறந்தோம். அந்த தாயின் அறிவுரைப்படி நடந்த நான் இந்த குற்றவாளிகளை கைது செய்யும் நிலையிலே நின்று கொண்டிருக்கிறேன். அந்த தாயை ஆமதித்த நீங்களும் குற்றவாளியாக நின்று கொண்டிருக்கிறீர்கள். நம் இருவருடைய நிலையை பார்த்தாவது தாயை மதிக்காத தனையர்கள் திருந்தட்டும். உங்களை பார்த்து நான் ரொம்ப அனுதாபப்படுறேன். நிரபராதியான நீங்க குற்றவாளியா நிக்கிறீங்களே. இந்த கத்தி தானே நீங்க கொலை செய்யறதுக்காக வச்சிருந்தது? ஆமா. இதுல ரத்தக்கரை இல்லை, இதுல இருக்கு. ஆமா அப்பா, நான் நிரபராதி. எனக்கு விடுதலை, எனக்கு விடுதலை. உன்னை குற்றவாளிய கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீங்க போலீஸ் பாதுகாப்புல தான் இருக்கும். ஸ்டேஷனுக்கு கொண்டு போங்க. இவ்வளவு நேரம் இந்த பெட்டியை மட்டும் திறக்க முடியலையே. பூதம் மாதிரி காத்துட்டு இருந்தாலும் துரசாமி அவன் ஆவி வந்து தடுத்தது போல இருக்கு. இந்த நாய் பாய பேர் சொன்னாரு. தீர்த்த மரத்திலே கூறு பார்த்தான் தீர்த்து கட்டிட்டேன். நேரம் இன்ஸ்பெக்டர் அவங்க அண்ணன் கையில விளக்கு மாட்டி அழகு பாத்துக்கிட்டு அவன் உஷாராச்சுக்குள்ள நம்ம இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு. முறையில் சொல்றேன், உடனே ஆயுதங்களை கீழே போட்டுருங்க. இல்ல கருணை காட்ட மாட்டேன். 1 2 3 Come on.
இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் முதல் குற்றவாளி ஜம்பு மீது போலீஸ் தரப்பில் சாட்டப்பட்டுள்ள கொலை கொள்ளை ஆகிய குற்றங்களை இவர் மறுக்காமல் ஒப்புக்கொண்டிருக்கிறார். ஆகவே கொலை குற்றத்திற்காக இபிகோ 302 செக்ஷன் படி மரண தண்டனையும் கொள்ளையடித்த குற்றத்திற்காக இபிகோ 392 செக்ஷன் படி 10 கடுங்காவல் தண்டனையும் தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. கடுங்காவல் தண்டனை மரண தண்டனை இணைக்கப்பட்டதால் கைதியை பாகு முறையில் தூக்கிலிடும்படி உத்தரவிட்டு கீழ்கோட்டில் அளித்த தீர்ப்பை ஊர்ஜிதப்படுத்துகிறேன். கொள்ளையடிப்பதற்கு ஜம்பு குழந்தையாக இருந்த சங்கிலி, காத்தான், கருப்பன், காளி ஆகிய 4 பேர்களுக்கும் இபிகோ 120B 392 செக்ஷன் படி ஆதரிக்கிறது. பாம்பை பெட்டியில் வைத்து அனுப்பி துரசாமியை கொல்ல முயற்சி செய்த சோமுவுக்கு இபிகோ 307 செக்ஷன் படி 2 கடுங்காவல் தண்டனை விதிக்கிறேன். பொதுஜன ஊழியர் தன்னலம் கருதாமல் எவ்வாறு கடமையாற்ற முடியும் என்று உலகத்திற்கு உணர்த்தி காட்டிய இன்ஸ்பெக்டர் ராமு உயர்ந்த பதவியடையும் எல்லா தகுதிகளையும் பெற்றிருக்கிறார் என்று பாராட்டி நான் தனிப்பட்ட முறையில் சிபார்சு செய்கிறேன். கல்யாணத்துக்கு பரிசு கொண்டு வந்திருக்கியா? இல்ல, எல்லாம் பாராட்டு கடிதம் நம்ம இன்ஸ்பெக்டர் சாருக்கு. என்ன பாராட்டு என்ன இருக்கு? இருந்தாலும் இந்த கொள்ள கூட்டத்தை நீங்க பிடிச்சது பெரிய சாதனை தான். அவருடைய மகராசி தான் யா? ஆமா 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 ஆமா, இந்த மகராசி கேட்ட மகராசி.